வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது சாஸ் பாகு ஒரு ஃப்ளமிங்கோ அப்படின்ற ஹிந்தி வெப்சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸை ஹோமி அடஜனியா அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சீரிஸில் டிம்பிள் கப்பாடியா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் ப்ளஸ் போகும். ஒரு பெரிய சீரீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சீரீஸ் ஒரு ட்ரக் கார்ட்டலை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. ராணி ஃபவுண்டேஷன் அப்படின்றது அந்த ட்ரக் கார்ட்டலோட நேம். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ட்ரக் கார்ட்டலை மையமாக வச்சு நிறைய சீரீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த சீரீஸில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இந்த ட்ரக் கார்ட்டலோட லீடர் ஒரு பெண், அதை இயக்கக்கூடிய முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாருமே பெண்கள் தான். ஸோ முழுக்க முழுக்க பெண்களால் இயக்கப்படக்கூடிய ஒரு ட்ரக் கார்ட்டல் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுவே பயங்கர புதுமையாக இருந்துச்சு. அண்ட் அது ரிலேட்டடா வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே அமைச்சிருந்தாங்க. இந்த சீரிஸோட டைட்டிலான சாஸ் பாகு ஆர் ஃப்ளமிங்கோ, அதோட லிட்டில் தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, மாமியார் மருமகள்கள் அண்ட் ஃப்ளமிங்கோ. இது பயங்கர ஆப்டான ஒரு டைட்டில் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா இவங்க தயாரிக்கக்கூடிய அந்த ட்ரக் இருக்குல்ல, அதோட பேர் தான் ஃப்ளமிங்கோ. அதை தயாரிக்கக்கூடிய அந்த மாமியார் தான் வந்து டிம்பிள் கப்பாடியா. அவங்களுக்கு ரெண்டு மருமகள்கள் இருப்பாங்க அண்ட் ஒரு மகள் இருப்பாங்க. ஸோ இந்த நாலு பேர் தான் வந்து மெயின் மெம்பர்ஸ் ஆஃப் அந்த ராணி ஃபவுண்டேஷன். இவங்க தயாரிக்கக்கூடிய கொக்கைன் அப்படின்றது எல்லா இடங்களுக்கும் ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு மூலிகை பவுடர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட பசங்களுக்கே அது தெரியாது. இவங்களோட ரெண்டு பசங்களுமே யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட மருமகள்களை வச்சு தான் இந்த பிசினஸ் ரன் பண்ணுவாங்க. ஆனாலுமே அவங்க ரெண்டு பேருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு வெகேஷனுக்கு வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அப்போ என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்டு ராணி அம்மாவோட கவுண்டர் பார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாங்க் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டர் எப்படியாவது இந்த சாம்ராஜ்யத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அந்த முயற்சி எப்படி போகுது? ஆல்சோ போலீஸ் கேங் வந்து எப்படியாவது இந்த ட்ரக் கார்ட்டில் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆல்சோ உள்ளுக்குள்ளேயே அந்த ராணி அம்மா பொசிஷனுக்கு வர்றதுக்கு நடக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கேம், அது எப்படி போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக அந்த ஃபீமேல் ட்ரக் கார்ட்டல் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான். அதாவது பெண்களால் இயக்கப்படுற அந்த ட்ரக் கார்ட்டல் அப்படின்ற அந்த விஷயம் வந்து உண்மையிலே எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதுக்கான அந்த காட்சி அமைப்புகள் அப்படின்றதெல்லாம் பயங்கர சூப்பராகவே அமைச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் பெண்களுக்கு தான் வந்து முழுக்க முழுக்க மாஸ் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஏகப்பட்ட ஸ்டன்ஸை வந்து அவங்க தான் முன்னின்று நடத்துகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த காட்சிகள் எல்லாமே சூப்பராகவே அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த லீடராக வரக்கூடிய சாவித்ரி கேரக்டர், அதாவது டிம்பிள் கப்பாடியாவோட கேரக்டர், டிம்பிள் கப்பாடியா வந்து ஒரு போல்டான ஒரு டானா இதில் காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கான பேக் ஸ்டோரி அப்படின்றதுமே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஏன் இவ்வளோ போல்டாக மாறினாங்க அண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ராஜடி நடந்துச்சு, அது எல்லாமே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் இஷா தல்வாரோட அந்த சப் பிளாட் அப்படின்றதுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க ஒரு லெஸ்பியனாக இருப்பாங்க. அவங்க ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் நீட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு மருமகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன பிளாட்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கதையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வார் சீக்வன்சஸ் எல்லாமே பெண்கள் பண்ணியிருப்பாங்க. அதை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த அரண்மனையை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு வார் சீக்வன்ஸ் இருக்கும், அது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த டிம்பிள் கப்பாடியாவோட பொசிஷனுக்கு அடுத்து யார் வரப்போகிறா அப்படின்ற அந்த பொலிட்டிக்கல் கேம் இருக்கும்ல, அதுவுமே ஒரு விதமாக சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் அந்த பொலிட்டிக்கல் கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமாட்டு ஒரு விதமான கருப்பு ஆடு உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த கருப்பு ஆடு யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லலாம். காரணம், மிடில்லே இவங்க நிறைய விஷயங்களை க்ளூ மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் த எண்ட் ராணிக்கு நடக்கக்கூடிய அந்த சம்பவம் அப்படின்றது நம்புற மாதிரியே இருக்காது. உண்மையிலேயே இவ்வளோ பவர்ஃபுல்லான லேடிக்கு இப்படி ஒரு முடிவா அப்படின்னு நம்ம யோசிப்போம். நம்ம யோசனைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த முடிவுமே அமைஞ்சிருக்கும். உண்மையிலேயே அதுவுமே வந்து ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீரீஸோட டியூரேஷன், ஆக்சுவலாக இந்த சீரீஸில் 8 எபிசோட்ஸ் தேவையா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக எழதான் செய்யுது. அதுலேயும் நடுவில் இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ராக் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி ரொம்ப இழுத்து கதையை சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆல்சோ டுவர்ட்ஸ் த எண்டுமே ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக தான் முடிச்சிருப்பாங்க. பார்ட் டூவில் தான் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான வெப்சீரிஸ், ரொம்பவே புதுமையான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு 3.25/5. கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.